வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுற அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களாம் நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க இன்னும் ஃப்யூச்சரில் எப்படிலாம் நம்ம ஏமாற்ற போகிறாங்க அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அண்ட் யூஸ்வலாக எப்போவுமே நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் நெட்ஃப்ளிக்ஸு ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ஆப்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க என்னவா இருந்தாங்க ஒரு என்ன ஸ்டார்ட் அப் பண்ணும்போது என்னவாக இருந்தாங்க இது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தெரியலாம் வீடியோ வேண்டி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போது நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிற போகிறத பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்துக்கு ஒரு ஆப்பு மாஸ்டர் படத்துக்கு மட்டும் இல்லைங்க இதுக்கு மேலே வர ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே ஆப்பு சரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தானோடய ஆப்பு ஏண்டா இதை எங்ககிட்ட சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது ஏன்னா இதனால் உங்களுக்கும் பாதிப்பு இருக்குது உங்களுக்கும் ப்ரைஸ் ஏறும் காஸ்ட் ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்பவே ப்ராப்ளம்ஸ் இதனால உங்களுக்கு க்ரியேட் ஆகும் ஸோ ஃபஸ்ட் இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே தேட்டர்ஸ் க்ளோஸாக இருக்குது இந்த கொரோனாவில் இப்போ எல்லாமே ஓடிடி பிளாட்ஃபார்ம் மாறிக்கிட்டு இருக்காங்க ஓ ஓடிடினா ஓவர் த டாப் அப்படின்றது தான் அந்த பிளாட்ஃபார்ம் எக்ஸ்பான்ஷன் ஸோ அதில் தான் இப்போ மாறிட்ருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் சிஃபை சன் நெக்ஸ்ட் எல்லாமே அதுதான் ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது நம்மளுக்கு வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்து பார்க்குறோம் இதில் நம்மளுக்கு காஸ்ட் கம்மி தானே இதனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் ஒருத்தங்க அப்லோட் பண்ணுறாங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு வகை இருக்குதுங்க அவங்களால அப்லோட் பண்ணுறது ஒன்று வந்து கிரியேட்டர்ஸ் லைசன்ஸு இன்னொன்று ஸ்டாண்டர்ட் லைசன்ஸு கிரியேட்டர் லைசன்ஸுன்றது அவங்களோட காப்பரேட்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க அதாவது அவங்க கண்டென்ட் அவங்க மட்டும் தான் இப்போ யூடியூப்லலாம் கூட இருக்கும் நிறைய பேர் வீடியோ பண்ணுறவங்களுக்கும் அது அவங்க மட்டும்தான் காப்பீஸ் வாங்கி வச்சிருப்பாங்க கிரியேட்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் ஆக்சுவல் கிரியேட்டர்ஸ் ஸோ அவங்க வந்து காப்பிரேட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க அவங்களோட படத்து பாட்டு சீன்ஸு டைலாக்ஸ் எல்லாமே மொத கொண்டு அவங்க காபிரேட்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு படத்தை ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி கிரியேட் ஆகும் ஸோ போர்ட்ஃபோலியோ மாதிரி கிரியேட் ஆகும்போது அவங்க ஒரு படம் ஒரு ஒரு கோடி ரூபா வச்சுக்கோங்களேன் சரி ஓகே அவ்வளோலாம் வேண்டாம் ஒரு கம்மி அமௌண்ட்டில் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு மூவாயிரூபா ஒரு படத்துக்கு ஒரு எல்லாருக்கும் புரியறதுக்காக சொல்கிறேன் மூவாயிரரூபா ஒரு படத்துக்கு அந்த ரூபாவை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேட்டர்ஸ்க்கு பிரித்து கொடுப்பாங்க ஸோ பிரித்து கொடுக்கும்போது ஒரு ஒரு தேட்டருமே வந்து நூறுரூபா இரநூறுபா முந்நூறுபா அப்படின்ற ரேஞ்சில் தான் அவங்க வாங்குவாங்க ஸோ வாங்கும்போது இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டும் கம்மி ஸோ தேட்டர்ஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க அவங்க டிக்கெட் வேலையை ஏற்ற மாட்டாங்க ஸோ டிக்கெட்டோட காஸ்ட்டும் அது தான் இருக்கும் இரநூறுபா ஒரு படத்தோட முடிஞ்சிடும் ஆனால் இதில் இது வந்து ப்ரொடியூசர்ஸே அடுத்த படம் இப்போ அவங்க க்ரியேட் பண்ணணும் அடுத்த படத்துக்கு அதை முன்தின படத்தோட பாடல்கள் எதோ ஒன்று வே வேணும் அப்படின்னாக்கா அவங்க காப்ரேட்ஸ் அவங்க தேவையில்லை யார்கிட்டயுமே போயிட்டு நிற்கணுன்ற அவசியம் கிடையாது பைசா கொடுக்க தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அதே மாதிரி தான் இப்போது இந்த விஜய் டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி சி சி தமிழ் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்லாம் இந்த படம்லாம் ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய்க்கு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான ரீசன்ஸும் அதுதான் ஸோ இவங்க வெறும் அந்த விஜய் டிவிக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஏதாவது மொத்தம் ரெண்டு டைப் ஆஃப் ப்ராசஸிங் நடக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ப்ராசஸிங் தேட்டர் தேட்டரில் ஒரு ரவுண்ட் ஒரு சர்க்கிள் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டிவி சேனல்ஸ் டிவி சேனல்ஸ் கிட்ட அவங்க கொடுக்கும்போது காஸ்ட் இன்னும் கம்மியாக கொடுப்பாங்க மூணாயிரரூபா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க இன்னும் கம்மியாக கொடுப்பாங்க ஸோ கம்மியாக கொடுக்கும்போது டிவி சேனல்ஸோ அதை கம்மியாக நம்மளுக்கு கொடுப்பாங்க ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு ஒரு படத்துக்கு ரேஞ்சில் அவங்க கொடுப்பாங்க ஸோ கொடுக்கும்போது நம்மளுக்கும் காஸ்ட் கம்மியாகும் அதன் டிவி சேனல்ஸ்க்கு மட்டும் கொடுக்காம இந்த மாதிரி யூடியூப் இருக்குது ஜி தமிழ் விஜய் டிவி அதுக்கெல்லாம் வந்து ப்ரீமியம் சேனல்ஸ்க்கு கொண்டு தான் காப்ரைஸ் கொடுப்பாங்க பட் இந்த சின்ன சின்ன லோக்கல் சேனல்ஸ் இருக்குல்ல இங்கே ஒரு ஒரு ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும் சில சேனல்ஸ் அந்த சேனல்ஸ்க்கும் இவங்க காப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க அதனால அதுலேயும் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் அவங்களுக்கு காஸ்ட் கிடைக்கும் அவங்களுக்கு இப்போது இந்த ஓடிடி வந்துட்டனால இந்த கொரோனா நாள் இப்போ எல்லாருமே ஓடிடி மாறிட்டுருக்காங்க மாஸ்டர் அஃபீஷியலே ப்ரொடியூசர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி மாஸ்டர் படத்தை நாங்கள் ஓடிடியில தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இதை பண்ணுறதுனால மாஸ்டர் படத்துக்கு இன்ன லா லாஸ்ஸு இன்னும் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுனால ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கு ரெண்டு வகை நடக்குங்க அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி கிரியேட்டர்ஸ் லைசன்ஸு அண்ட் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் மாதிரி தான் கிரியேட்டர் லைசன்ஸ் வந்து இவங்க என்ன கொடுத்துருவாங்க இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அமேசான்கோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்க்கோ அவங்க கொடுத்துருவாங்க காப்பரேட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பரேட்ஸ் அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க ஒரு இல்லை டீல் பேசி இப்போ ஒரு ரெண்டு கோடி ரூபா படம் அப்படின்னா ஓகே எனக்கு ஒரு மூணு கோடி ரூபா இல்லை நாலு கோடி ரூபா எனக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அதை கொடுத்துருவாங்க ஸோ கொடுத்துட்டனால என்ன ஆகும்னா அதுக்கு மேலே வர எல்லா ப்ராஃபிட்ஸும் இப்போ சப்போஸ் இந்த ரெண்டு கோடி ரூபா படம் வந்து அஞ்சு கோடி ரூபா இல்லை பத்து கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அமேசானுக்கு மட்டும்தான் இது ஒரு டைப்புங்க இன்னொரு டைப் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பண்ணுவாங்க அதாவது ரெவென்யூ பேசஸ்ல அப்படின்னு சொல்லுவாங்க ரெவன்யூ பேசஸ் சொல்லும்போது ஃபார்ட்டி ஃபிஃப்டின்ற மாதிரி ஒரு ஷேர்ஸ் பிரிச்சுப்பாங்க ஸோ அந்த அந்த மூவி அந்த கண்டென்ட் எவ்வளோ ரெவென்யூ எடுக்குதோ அதில் இவங்க ஷேர்ஸ் பிரிச்சுப்பாங்க ஸோ அது பிரிச்சுக்கும் போது லாஸாகவும் ஆகலாம் இல்லை ப்ராஃபிட்டாகவும் ஆகலாம் இதெல்லாம் வந்து ஒரு டுவா டை மாதிரி தான் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ எல்லாமே த்ரூ ஓடிடி தான் இருக்கு த்ரூ அதில் மட்டும்தான் அவங்கள நம்மளால் பார்க்க முடியும் ஒரு படத்தையோ ஏதோ பார்க்க முடியும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இவங்களோட காஸ்ட்டு ஜாஸ்தி பண்ணிடுவாங்க அண்ட் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கள இப்போ நூறு கோடி ரூபா ரூபாய் கோடி ரூபாய்க்கு அவங்க பட்ஜெட் வச்சு அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்கல்ல அந்த ப்ரொடியூஸ் பண்றதும் கம்மியாயிடும் ஏன்னா இவங்க நூறு கோடி ரூபான்றது அவங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக வராது இப்போ தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நூறு கோடி ரூபான்றது நூற்றி இருபது கோடி ரூபா நூற்றி முப்பது கோடி ரூபா ஆகும் ஆனால் இவங்க நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு தான் இவங்க அமெசான்கோ இல்லை நெட்பிலிக்ஸ்க்கோ அவங்க கொடுப்பாங்க பெரிய ப்ராஃபிட்ஸ் கிடையாது ஸோ அந்த மாதிரி அந்த இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அது இல்லாமல் இது எல்லாமே வந்து டயர் ஒன் ஆக்டர்ஸோ டேரக்டர்ஸோ ப்ரொடியூசோ இந்த பிரச்சனையே வராது ஏன்னா இனி ஹவு அமேசானும் நெட்ஃப்ளிக்ஸு சன் நெட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிடுவாங்க அவங்களோட படத்தை வாங்கிடுவாங்க ஆனால் இந்த ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா முப்பது லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு படம் பண்ணுறாங்களே சின்ன சின்ன டேரக்டர்ஸ் சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் சின்ன சின்ன ஆக்டர்ஸ் அவங்களோட படம் தான் ரொம்பவே கஷ்டமாட்டும் ஏன்னா அவங்க படத்தை வாங்க மாட்டாங்க அமேசானும் நெட்ஃப்ளிக்ஸ் யாருமே வாங்க மாட்டாங்க இந்த ரெவன்யூ பேஸஸில் தான் அவங்க கொடுப்பாங்க ஸோ ரெவன்யூ பேசஸில் கொடுத்தாங்கன்னா அந்த இதெல்லாம் ரொம்ப கம்மியாகும் இப்போ இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும் அதுவும் இல்லாமல் இதனால் நிறைய ஆப்ஸ் கிரியேட் ஆகும் ஸோ நிறைய ஆப்ஸ் கிரியேட் ஆகும்போது நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணால் தான் பண்ண முடியும் இப்போ யூடியூப் முன்னாடி ஃப்ரீயாக இருந்தாங்க இப்போ ஆட் ஃப்ரீ மியூசிக் அப்படின்ற மாதிரி ஆட் ஃப்ரீ மியூசிக் ஆட் ஃப்ரீ யூடியூப் அந்த மாதிரி நிறைய கொடுக்கறதுக்கு அதுக்கே சார்ஜஸ் பண்ணுறாங்க நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபான்னு ஒரு ஒரு சார்ஜஸ் இருக்காங்க ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்குதுன்றது ரொம்ப கஷ்டம் தான் எல்லாத்துக்குமே எல்லா ஆப்ஸ்க்குமே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க வேண்டியது முன்னாடி ஒரு டிஷ் டிவி டிஷ்ஷு மட்டும் வாங்கி வச்சிருப்போம் ஸோ டிஷ்ஷுக்கு மட்டும் நம்ம பே பண்ணணும் மாதம் ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா நம்ம பே பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு தனியாக பே பண்ணணும் அமேசானுக்கு தனியாக பே 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 பண்ணணும் இதெல்லாம் நான் கானா மியூசிக்கு ஏர்டெல் விங்க்கு இந்த மாதிரி நிறையா ஆப்ஸ்க்கு நம்ம தனியாக தனியாக பே பண்ண வேண்டியது இருக்கும் பண்ணால் தான் நம்மளோட அந்த கண்டென்ட்டை நம்ம யூஸ் பண்ணவே முடியும் அண்ட் இதை பற்றி இப்போ ஒரு ஒரு ரெவல்யூஷனாக இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு இருக்கு நிறைய பேர் இதை இதை பற்றி ட்விட் பண்ணிகிட்ருக்காங்க போனி கபூர் சொல்லிட்டாரு நல்ல வேலை வலிமை படம் நம்மளுக்கு தேட்டர்ஸில் மட்டும்தாங்க வரும் அதில் இந்த இது ஒரு இன்னொரு லாஸ் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸில் நம்ம போய் பார்க்கறனால இப்போ நம்மளுக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் நம்ம இந்த உலகத்துலேயே இல்லாமல் ஒரு புது உலகத்தில் தான் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம தேட்டர்ஸ் போய் நான் பார்க்குறது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அது நம்ம வீட்டில் பார்க்குறோன்னா இப்போ நம்மளுக்கு ஃபோன் வரும் இல்லை நடுவில் ஏதாவது வேலை வந்துடும் ஸோ ஒரு படத்தை நம்மளால் முழுசாக பார்க்க முடியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு போயிடும் என்னடா இது படம்லாம் போர் அடிக்க நம்மளுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது ஸோ எங்கேஜ்மெண்ட்டாகவே இருக்க மட்டும் நம்ம அந்த படத்தில் அதனால் என்ன ஆகும்னா நம்ம படம் கம்மியாக தான் பார்க்க ஆரம்பிக்கும் கம்மியாக பார்க்க ஆரம்பிக்கும்போது நம்ம அந்த இதெல்லாம் பண்ண மாட்டோம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ண மாட்டோம் ஸோ பெரிய லாஸஸ் வரும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அதுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான் ஆகும் ஆஃபீஸில் போனால் ஒரு மாதம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சம்பளம் அப்படின்ட்டு ஹீரோஸ்க்கு அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட்டாக அந்த மாதிரி ஒரு கார்ப்ரேட் மாதிரி ஆக்கிடுவாங்க இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே இதுதாங்க என்னோடய வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஆமாம் மறந்துவிட்டேன் அந்த நெட்ஃப்ளிக்ஸு அதை பற்றின என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்து நைன்டீன் நைன்ட்டி செவனில் தான் புதுசாக கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம வந்து இந்த ஆன்லைன் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முன்னாடி இந்த சிடிஸு இந்த டிவிடிஸ் மாதிரிலாம் இருக்கும் அதை தான் நம்ம ரெண்ட் எடுத்து நம்ம அதை பார்த்துட்டு இருப்போம் அந்த அந்த பிசினஸ் தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸு அதை பண்ணி இவங்க போஸ்ட்டு கொரியரில் தான் ஒரு ஒரு சிடிஎஸ் டிவிடிஎஸ் அனுப்பிட்டுருந்தாங்க டிவிடிஎஸ் அனுப்பிட்டுருந்தாங்க ஸோ இதன் மூலியமாக தான் அடுத்து அவங்க ஆன்லைனுக்கு இவங்க தான் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணது பையன் ஏரு நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஸோ இது தான் நெட்ஃப்ளிக்ஸோட கதை இதுக்கு மேலே இன்னும் நிறையா இருக்குது வேணும்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானியும் க்ளிக் பண்ணுங்கள் இது தலை ஃபேன்ஸு தளபதி ஃபேன்ஸு எந்த ஒரு ஃபிலிம் ஆக்டர்ஸு சூர்யா ஃபேன்ஸ் யாராக இருந்தாலுமே அது இவங்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை தேங்க்யூ